அனைவருக்கும் வணக்கம். இன்று மகா கந்த சஷ்டியினுடைய 5ஆம் நாளில் இருக்கிறோம். நேற்றைய தினம் திருமணம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் நல்ல வரன் அமைவதற்கும் உரிய திருப்புகளை நாம் சிந்தித்தோம். இன்றைய தினம் நல்ல குழந்தை செல்வம், அதாவது அடுத்த கட்டமாக இல்லற வாழ்வில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் அடுத்த கட்டமாக குழந்தை செல்வம், அதாவது நல்ல குழந்தை பேறு கிடைப்பதற்குரிய திருப்புகளை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஜெகமாயை உற்ற என்னும் தொடங்கும் திருப்புகளை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். பாடலின் வரிகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று பொருள் விளக்கத்தை மட்டும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலக வாழ்வில் நாம் சிக்கியுள்ளோம், அதாவது மாயை என்னும் இந்த உலக வாழ்வில் நாம் வந்து பிறந்து விட்டோம். நம்முடைய கர்ம வினைகளை நாம் அனுபவித்தே தான் ஆக வேண்டும். அவ்வாறு இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பிறந்து விட்டோம். அடுத்தபடியாக எங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்தாயிற்று. அதுவும் முருகனுடைய அருளால் தான் எங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்தது. அடுத்தபடியாக எங்களுடைய இல்லறமானது நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இந்த இல்லறம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முருகப்பெருமானாகிய நீ என்னுடைய மனைவியின் வயிற்றில் நீ கர்ப்பமாக தரிக்க வேண்டும். அவ்வாறு கர்ப்பமாக தரித்து 10 மாதம் அந்த வயிற்றில் சீரும் சிறப்புமாக நீ வளர வேண்டும். அவ்வாறு வளர்ந்து இந்த பூமியில் நீ குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும். பொதுவாகவே நாம் முருகப்பெருமானிடம் எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்று நாம் வேண்ட வேண்டும் அல்லவா? அவ்வாறு நாம் வேண்டும் பொழுது நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையானது நல்ல ஆயுள், ஆரோக்கியம், அறிவு உள்ள குழந்தையாக எங்களுக்கு பிறக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த குழந்தையாக முருகப்பெருமானான நீ எங்களுக்கு பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அடுத்தபடியாக அந்த குழந்தை பிறந்த பிறகு பொதுவாகவே குழந்தை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் அல்லவா? அவ்வாறு அந்த குழந்தையின் மீது உள்ள ஆசையின் காரணமாக அந்த குழந்தையை நாம் முகத்தோடு முகம் வைத்து, நாம் உச்சி முகர்ந்து விழியோடு விழி வைத்து நாம் அந்த குழந்தையை கொஞ்சி விளையாட வேண்டும். அவ்வாறு விளையாடி நாங்கள் மகிழ வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். யார் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்? அருணகிரிநாதரானவர் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இந்த வேளையில் நாம் அனைவரும் நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு மடி மீதும் தோல் மீதும் முருகப்பெருமானான நீ எங்களுடன் விளையாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அடுத்தபடியாக முருகப்பெருமானாகிய நீ உன்னுடைய திருவாயால் எங்களுக்கு முத்தமிட வேண்டும். எவ்வாறு? உன்னுடைய மணி போன்ற அந்த வாயால் தினந்தோறும் எங்களுக்கு முத்தம் தர வேண்டும் முருகா என்று பிரார்த்தனை கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானே எங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும். கந்தா கடம்பா முருகா, நீதான் எங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இந்த பாடலில் மிக அழகாக கூறியுள்ளார்கள். அடுத்தபடியாக என்ன கூறியுள்ளார்கள் என்றால், தந்தைக்கே உபதேசம் செய்த சுவாமிமலை முருகப்பெருமானே. இந்த பாடலில் சுவாமிமலை முருகனை பற்றி தான் அவர் கூறியுள்ளார். தந்தைக்கே பிரணவத்தின் மந்திரத்தை உரைத்த சுவாமிக்கே சுவாமிநாதனாக ஆகிய முருகப்பெருமானை பற்றி கூறியுள்ளார். தந்தைக்கே பாடம் சொன்ன சுப்பையனாக, தந்தைக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணியனாக, தந்தைக்கு பாடும் சொன்ன சுவாமிநாதனாக முருகப்பெருமானவர் வீற்றிருக்கிறார். அப்படி மிகுந்த வேதத்தின் பொருளை உரைத்த முருகப்பெருமானே, நீயே எங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். இவ்வாறு இருபுறமும் மரங்கள் சூழ்ந்த இந்த இடத்தில், அதாவது சுவாமிமலையில் உதித்தின்ற முருகப்பெருமானே, எங்களுக்கு நீயே குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் மிக அழகாக கூறியுள்ளார். இந்த வேளையில் நாமும் மனதார மனதுருகி முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்வோமாக. அந்த முருகனே வந்து குழந்தையாக பிறப்பார். யாரெல்லாம் இந்த கந்த சஷ்டியில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த குழந்தை செல்வமானது நல்ல முறையில் கிடைக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த சஷ்டியில் குழந்தைக்காக விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் பிறக்க வேண்டும் என்று எல்லா வல்ல முருகப்பெருமானை இந்த நேரத்தில் மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நல்ல ஆயுள், ஆரோக்கியம் உள்ள, நல்ல அறிவுள்ள குழந்தையானது பிறக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தம்பதி இருவர்களுக்கும் நல்ல குழந்தை செல்வமானது கிடைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்வோமாக. கந்தா சரணம், முருகா சரணம், குருபரா சரணம் சரணம். அந்த பாலமுருகனை குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும். இந்த சஷ்டியில் விரதம் இருந்த அனைவருக்கும் நல்ல பலன்களை இறைவனானவர் தர வேண்டும்.